செக்கரியா பிரிவு மூன்று. பின்பு அவர் தலைமை குருவாகிய யோசுவாவை எனக்கு காட்டினார். அவர் ஆண்டவரின் தூதர் முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். அவர் மேல் குற்றம் சாட்டுவதற்கு அவரது வலப்பக்கத்தில் சாத்தானும் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் சாத்தானை நோக்கி, சாத்தானே, ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக, எருசலேமை தெரிந்தெடுத்த ஆண்டவர் உன்னை அதட்டுவாராக, அடுப்பிலிருந்து எடுத்த கொள்ளியல்லவா இவர் என்றார். யோசுவாவோ அழுக்கு உடைகளை உடுத்தியவராய் தூதர் முன் நின்று கொண்டிருந்தார். தூதர் தம்முன் நின்று கொண்டிருந்தவர்களை நோக்கி, அழுக்கு உடைகளை இவரிடமிருந்து களைந்து விடுங்கள் என்றார். பின்பு அவரிடம், உன்னிடமிருந்து உன் தீச்செயல்களை அகற்றிவிட்டேன், நீ உடுத்திக் கொள்வதற்கு பட்டாடுகளை அளிப்பேன் என்றார். மேலும் தூய்மையான தலைப்பாகை ஒன்றை அவருக்கு அணிவியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் தூய்மையான தலைப்பாகையை அணிவித்து பட்டாடைகளை உடுத்தினர். ஆண்டவரின் தூதர் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். ஆண்டவரின் தூதர் யோசுவாவுக்கு விடுத்த உறுதிமொழி இதுவே, நீ என் வழிகளில் நடந்து என் திருமுறைகளை கடைபிடித்து ஒழுகினால் நீ என் இல்லத்தை ஆள்வாய், என் திருமுற்றங்களுக்கும் பொறுப்பாளி ஆவாய், இங்கே நிற்கும் தூதர்கள் இடையே சென்று வரும் உரிமையை உனக்கு தருவேன் என்று படைகளின் ஆண்டவர் கூறுகின்றார். தலைமை குரு யோசுவாவே, நீயும் உன் முன்னே அமர்ந்திருக்கும் உன் தோழரும் கேளுங்கள். அவர்கள் நல்ல அடையாளமான மனிதர்கள். இதோ நான் தளிர் எனப்படும் என் ஊழியன் தோன்றுமாறு செய்வேன். யோசுவாவின் முன்னிலையில் நான் வைத்த கல்லை பார். இந்த ஒரே கல்லில் ஏழு பட்டைகள், அதில் நான் எழுத்துக்களை பொறித்திடுவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஒரே நாளில் இந்த நாட்டின் தீச்செயலை அகற்றுவேன் படைகளின் ஆண்டவர் கூறுகிறார். அந்நாளில் ஒவ்வொருவரும் தம் அடுத்திருப்பவரை தம் திராட்சை கொடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் தங்கி இளைப்பார அழைப்பார். செக்கரியா பிரிவு நான்கு. என்னோடு பேசிய தூதர் மீண்டும் வந்து உறக்கத்தில் ஆழ்ந்திருப்பவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி, நீ என்ன காண்கிறாய் என்று என்னை கேட்க, நான் இதோ முழுவதும் பொன்னாலான விளக்கு தண்டை ஒன்றை காண்கிறேன். அதன் உச்சியில் கிண்ணம் ஒன்று உள்ளது. அக்கிண்ணத்தின் மேல் ஏழு அகல்கள் இருக்கின்றன. மேலே உள்ள ஒவ்வொரு அகலுக்கும் ஏழு மூக்குகள் உள்ளன. விளக்கு தண்டின் அருகில் வலப்புறம் ஒன்றும் இடப்புறம் ஒன்றுமாக இரு ஒலிவ மரங்கள் இருக்கின்றன என்றேன். அப்போது என்னோடு பேசிக் கொண்டிருந்த தூதரை நோக்கி, நான் என் தலைவரே, இவை எதை குறிக்கின்றன என்று வினவினேன். என்னோடு பேசிக் கொண்டிருந்த தூதர், இவை எதை குறிக்கின்றன என்பது உனக்கு தெரியாதா என கேட்டார். நான் என் தலைவரே, எனக்கு தெரியாது என்றேன். மீண்டும் அவர் என்னிடம், செர்பாவேலுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு இதுவே, உனது ஆற்றலாலும் அல்ல வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். மாபெரும் மலையே, செர்பாவேலுக்கு முன் உன் நிலை என்ன? ஒரு சமவெளிக்கு ஒப்பாவாய். அவரே தலையாய கல்லை கொண்டு வருவார். அப்பொழுது அதன் மேல் அருள் பொழிக, அருள் பொழிக என்று ஆரவாரம் ஒலிக்கும் என்றார். ஆண்டவரின் வாக்கு மீண்டும் எனக்கு அருளப்பட்டது. செருபாபலின் கைகளே இக்கோவிலுக்கு அடித்தளமிட்டன. அவர் கைகளே இவ்வேலையை முடித்து வைக்கும். என்னை உங்களிடம் அனுப்பியவர் படைகளின் ஆண்டவரே என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். வேலை தொடங்கிய நாளை அவமதித்தவர்கள் யாரோ அவர்கள் செருபாபேலின் கையில் இரு தூக்கு நூற்குண்டு இருப்பதை கண்டு அகமகிழ்வார்கள். அந்த அகல்கள் ஏழும் நில உலகெங்கும் சுற்றி பார்க்கும் ஆண்டவரின் கண்கள் என்றார்.
அப்பொழுது நான் விளக்கு தண்டின் அருகில் வலப்புறமும் இடப்புறமும் உள்ள இந்த இரண்டு ஒலிவ மரங்களும் எதை குறிக்கின்றன என்று வினவினேன். மீண்டும் நானே அவரிடம், எண்ணெய் ஊற்றுவதற்கென வைத்திருக்கும் இரண்டு பொற்குழாய்களின் அருகில் ஒலிவ மரக்கிளைகள் இரண்டு இருப்பதன் பொருள் என்ன என கேட்டேன். அதற்கு அவர், இவை எதை குறிக்கின்றன என்பது உனக்கு தெரியாதா என்றார். நான், தெரியாது என் தலைவரே என்றேன். அதற்கு அவர், இவை அனைத்துலகின் ஆண்டவர் திருமுன் நிற்கின்ற திருநிலைப்படுத்தப்பட்ட இருவரை குறிக்கின்றன என மறுமொழி பகர்ந்தார். பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே, பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே, பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. சகரியா பிரிவு 5. மீண்டும் நான் கண்களை உயர்த்தி பார்த்தபோது இதோ பறக்கும் ஏட்டுச் சுருள் ஒன்றை கண்டேன். நீ காண்பது என்ன என்று அத்தூதர் என்னை கேட்க, நான் பறக்கும் ஏட்டுச் சுருள் ஒன்றை காண்கிறேன். அதன் நீளம் 20 முழம், அகலம் 10 முழம் என்று பதில் அளித்தேன். அப்போது அவர் என்னிடம், அனைத்துலகின் மீது விழுகின்ற சாபமே இது. ஒருபுறம் எழுதியுள்ளபடி திருடன் எவனும் இங்கிருந்து ஒழிக்கப்படுவான், மறுபுறம் எழுதியுள்ளபடி பொய்யாணை இடுகிறவன் எவனும் தண்டனைக்கு தப்பவே மாட்டான். நான் அந்த சாபத்தை அனுப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். அது திருடரின் வீட்டிற்குள்ளும் என் பெயரால் பொய்யாணை இடுவோரின் இல்லத்திற்குள்ளும் நுழைந்து அவரவர் வீட்டில் தங்கி மரங்கள் கற்கள் உட்பட அவ்வீட்டையே அழித்துவிடும். பின்பு என்னோடு பேசிக் கொண்டிருந்த தூதர் வெளியே வந்து என்னிடம், உன் கண்களை உயர்த்தி அங்கிருந்து வருவது யாது என பார் என்றார். அது என்ன என்று நான் திருப்பி கேட்க, வெளிவரும் ஒரு மரக்கால் என்றார். தொடர்ந்து அவர், இதுதான் நில உலகெங்கும் பரவியிருக்கும் அவர்களின் தீ செயல் என மொழிந்தார். அதன் ஈய மூடி தூக்கி உயர்த்தப்பட்டது. இதோ மரக்காலின் உள்ளே ஒரு பெண் அமர்ந்திருந்தார். அப்போது அத்தூதர், இவளை அக்கொடுமை என கூறி அவளை அந்த மரக்காலுக்குள் திணித்து பழுவான ஈய மூடியால் அதை அடைத்தார். மீண்டும் நான் என் கண்களை உயர்த்தி பார்த்த போது இதோ வெளிவருகின்ற இரண்டு பெண்களை கண்டேன். அவர்களுக்கு நாரையின் ரக்கைகள் போல் ரக்கைகள் இருந்தன. அவளுடைய ரக்கைகளில் காற்று நிரம்பி இருந்தது. அவர்கள் மரக்காலை மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையில் தூக்கி கொண்டு போனார்கள். என்னோடு பேசிக் கொண்டிருந்த தூதரிடம், இவர்கள் மரக்காலை எங்கே கொண்டு போகிறார்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு அவர், சீனார் நாட்டிலே அதற்கு ஒரு கோவில் கட்டுவதற்கு அதை கொண்டு போகிறார்கள். அங்கே கோவில் எழுப்பி மரக்காலை அதற்குரிய மேடையில் நிலைநிறுத்துவார்கள் என்றார். என்றும் வாழும் எந்தன் தெய்வமே, உந்தன் நாமம் போற்றி பாடுவே. என்றும் வாழும் எந்தன் தெய்வமே, உந்தன் நாமம் போற்றி பாடுவே. இயேசு என்ற நாமம் மட்டுமே இனி என் வாழ்வில் ஒலிக்கும் கானமே. இயேசு என்ற நாமம் மட்டுமே இனி என் வாழ்வில் ஒலிக்கும் கானமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, க்ளோரி 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 டு யூ லார்ட், க்ளோரி 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 டு யூ லார்ட். செக்கரியா பிரிவு 6. மீண்டும் நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தபோது இரு மலைகளுக்கு இடையிலிருந்து 4 தேர்கள் புறப்பட்டு வருவதை கண்டேன். அம்மலைகள் வெண்கல மலைகள். முதல் தேரில் சிவப்பு குதிரைகளும், இரண்டாவது தேரில் கருப்பு குதிரைகளும், மூன்றாவதில் வெள்ளை குதிரைகளும், நான்காவதில் புள்ளிகளை உடைய கருப்பு நிற வலிமையான குதிரைகளும் பூட்டப்பட்டிருந்தன. என்னோடு பேசிக் கொண்டிருந்த தூதரிடம், நான் என் தலைவரே, இவை என்ன என்று கேட்டேன். அத்தூதர், இவை அனைத்துலக ஆண்டவரின் திருமுன்னிருந்து புறப்பட்டு செல்கின்ற வாகனத்தின் நாற்றிசை காற்றுகள். கருப்பு குதிரைகள் பூட்டிய தேர் வடநாட்டை நோக்கி செல்கிறது. வெண்ணிற குதிரைகள் அவற்றை பின்தொடர்ந்து போகின்றன.
கருப்பு நிற குதிரைகளோ தென்னாட்டை நோக்கி செல்கின்றன என்று கூறினார். வலிமையான குதிரைகள் புறப்பட்டு சென்று உலகெங்கும் சுற்றி வருவதற்கு துடித்தன. அப்போது அவர், போய் உலகை சுற்றி வாருங்கள் என்றார். அவ்வாறே அவை உலகெங்கும் சுற்றி திரிந்தன. பின்பு அவர் என்னை நோக்கி கூக்குரலிட்டு, இதோ பார், வடநாட்டை நோக்கி சென்றவை அந்நாட்டில் எனது உள்ளம் அமைதி கொள்ளும்படி செய்திருக்கின்றன என்றார். மீண்டும் ஆண்டவரது வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நாடு கடத்தப்பட்டு பாபிலோனிலிருந்து திரும்பி வந்திருக்கின்ற எல்தாய், தோபியா, இதயா என்பவரிடமிருந்து நன்கொடைகளை பெற்றுக்கொள். அன்றைக்கே செப்பனியாவின் மகனான யோசியாவின் இல்லத்திற்கு போ. அங்கே அவர்களிடம் பெற்றுக்கொண்ட பொன் வெள்ளியை கொண்டு முடி செய்து தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமான யோசுவாவின் தலையில் அதை சூட்டு. சூட்டியபின் இவ்வாறு சொல், படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, இதோ தளிர் என்னும் பெயர் கொண்ட மனிதர் தம் இடத்திலிருந்து துளிர்ப்பார், ஆண்டவரின் கோவிலை கட்டி எழுப்புவார். ஆண்டவரின் கோவிலை கட்டி எழுப்புவதுமன்றி அரச மாண்பை கொண்டவராய் அரியணையில் வீற்றிருந்து அவர் ஆட்சி செலுத்துவார். ஓர் குருவும் தமது அரியணையில் அமர்ந்திருப்பார். அவர்கள் இவர்களுக்கிடையேயும் நல்லிணக்கம் நிலை பெறும். அந்த மணிமுடி ஆண்டவரின் கோவிலில் எல்தாய், தோபியா, இதயா என்பவர்களுக்கும் செப்பனியாவின் மகன் யோசியாவிற்கும் நினைவு சின்னமாயிருக்கும். தொலையில் இருப்போரும் வந்து ஆண்டவரின் கோவிலை கட்டி எழுப்ப துணை புரிவர். அப்போது படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு ஆர்வத்துடன் செவிசாய்த்து நடந்தீர்களானால் இவையெல்லாம் நிறைவேறும். கவலை வேண்டாம், கலக்கம் வேண்டாம், காலம் முழுவதும் உடனிருப்பேன். கவலை வேண்டாம், கலக்கம் வேண்டாம், காலம் முழுவதும் உடனிருப்பேன். கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன், கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். கவலை வேண்டாம். செக்கரியா பிரிவு 7. அரசன் தாரியுவின் 4 ஆட்சி ஆண்டில் கிஸ்லேவு என்னும் 9 மாதத்து 4 நாளன்று ஆண்டவரின் வாக்கு செக்கரியாவுக்கு அருளப்பட்டது. பெத்தேலில் வாழ்வோர் சரேச்சரையும் ரஹேம் மெலேக்கையும் மற்றும் அவனுடைய ஆள்களையும் ஆண்டவரின் அருளை பெற மன்றாடுமாறு அனுப்பினார்கள். மேலும் படைகளில் ஆண்டவரது கோவிலில் இருக்கும் குருக்களையும் இறைவாக்கினர்களையும் கண்டு, நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக செய்து வந்தது போல் 5 மாதத்தில் நோன்பிருந்து புலம்ப வேண்டுமா என்று கேட்டு வரவும் இவர்களை அனுப்பினார்கள். அப்போது படைகளின் ஆண்டவரது வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நாட்டின் எல்லா மக்களுக்கும் குருக்களுக்கும் நீ கூற வேண்டியது, இந்த 70 ஆண்டுகளாக 5 மாதத்திலும் 7 மாதத்திலும் நோன்பிருந்து ஓலமிட்டு அழுதீர்களே, எனக்காகவா நோன்பிருந்தீர்கள்? நீங்கள் உணவருந்திய போதும் குடித்த போதும் உங்களுக்காகத்தானே உணவருந்தினீர்கள், உங்களுக்காகத்தானே குடித்தீர்கள். எருசலேமில் மக்கள் குடியேறிய போதும் அந்நகர் சீரும் சிறப்புமாய் இருந்த போதும் அதை சூழ்ந்திருந்த நகர்கள் தென்னாடு சமவெளி நிலம் ஆகியவற்றில் மக்கள் குடியேறிய போதும் முன்னாணைய இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் முழங்கிய சொற்கள் இவை அல்லவா? மீண்டும் ஆண்டவரின் வாக்கு செக்கேரியாவுக்கு அருளப்பட்டது. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, நேர்மையுடன் நீதி வழங்குங்கள், ஒருவருக்கொருவர் அன்பும் கருணையும் காட்டுங்கள். கைப்பெண்ணையோ அநாதையோ அந்நியரையோ ஏழைகளையோ ஒடுக்க வேண்டாம். உங்களுக்குள் எவரும் தம் சகோதரனுக்கு எதிராக தீமை செய்ய மனத்தாலும் நினைக்க வேண்டாம். ஆனால் அவர்களோ அதற்கு செவிகொடுக்க மறுத்தார்கள், இறிய மனத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள்,
தங்கள் காதுகளை பொத்திக் கொண்டார்கள். படைகளின் ஆண்டவர் தம் ஆவியால் முன்னாலே இறைவாக்கினர்கள் வாயிலாக அனுப்பி தந்த திருச்சட்டத்தையும் வாக்குகளையும் கேட்டுவிடாதபடி பாறையை போல் தங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொண்டார்கள். ஆதலால் படைகளின் ஆண்டவர் கடுஞ்சினமுற்றார். நான் கூப்பிட்ட போது அவர்கள் கேளாதிருந்தது போல அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேட்கவில்லை என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆகவே முன்பின் அறியாத வேற்றினத்தார் நடுவிலும் அவர்களை சிதறடித்தேன். இவ்வாறு அவர்கள் விட்டு சென்ற நாடு பாழடைந்து போயிற்று. போவார் வருவார் எவருமே அங்கில்லை. இனிய நாட்டை பாழாக்கி விட்டார்கள். இறைவனின் திருமுன் வாருங்கள், இன்னிசை பாடி வாழ்த்துங்கள். நன்றிகள் நிறைந்த மனதுடனே அவரின் நாமத்தை போற்றுங்கள். செக்கரியா பிரிவு 8. படைகளின் ஆண்டவரது வாக்கு மீண்டும் எனக்கு அருளப்பட்டது. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: சீயோன் மீதுள்ள அன்பு வெறியால் நான் கனன்று கொண்டிருக்கின்றேன். அதன் மீதுள்ள அன்பு வெறியால் நான் சினமுற்றிருக்கின்றேன். ஆண்டவர் கூறுவது இதுவே: சீயோனுக்கு நான் திரும்பி வரப்போகிறேன். எருசலேம் நடுவில் குடியிருக்கப் போகிறேன். எருசலேம் உண்மையுள்ள நகர் என்றும் படைகளின் ஆண்டவரது மலை திருமலை என்றும் பெயர் பெற்று விளங்கும். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: எருசலேமின் தெருக்களில் கிழவரும் கிழவியரும் மீண்டும் அமர்ந்திருப்பார்கள். வயது முதிர்ந்தவர்களானதால் ஒவ்வொருவரும் தம் கையில் கோல் வைத்திருப்பார்கள். நகரின் தெருக்களில் சிறுவரும் சிறுமியரும் நிறைந்திருப்பார்கள். அவர்கள் அதன் தெருக்களில் விளையாடி கொண்டிருப்பார்கள். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இம்மக்களில் எஞ்சியிருப்போர் கண்களுக்கு இவையெல்லாம் அந்நாள்களில் விந்தையாய் தோன்றினாலும் என் கண்களுக்கு விந்தையாய் தோன்றுமோ என்கிறார் படைகளின் ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ கீழ்த்திசை நாட்டினின்றும் மேற்றிசை நாட்டினின்றும் என் மக்களை விடுவிப்பேன். அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமில் குடியிருப்பார்கள். அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள். உண்மையிலும் நீதியிலும் நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: படைகளின் ஆண்டவரது கோயிலை கட்டி எழுப்பும்படி அதற்கு அடித்தளம் இட்ட நாளிலிருந்து பேசிய இறைவாக்கினரின் வாய்மொழிகளுக்கு செவிசாய்ப்போரே, உங்கள் கைகள் வலிமை பெறட்டும். ஏனெனில் இந்நாள்கள் வரை மனிதருக்கோ கால்நடைகளுக்கோ கூலி கிடைக்கவில்லை. போவார் வருவாருக்கோ பகைவரிடமிருந்து பாதுகாப்பு இல்லை. நான் எல்லா மனிதரையும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் எழும்படி செய்துவிட்டேன். இப்பொழுதோ இம்மக்களில் எஞ்சியிருப்போருக்கு முன்னாளில் நான் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஏனெனில் அவர்கள் அமைதியில் பயிர் செய்வார்கள். திராட்சை செடி தன் கனியை கொடுக்கும். வயல் நிலம் தன் விளைவை தரும். வானம் பனியை பொழியும். நானோ இம்மக்களில் எஞ்சியிருப்போர் இவற்றை எல்லாம் உரிமையாக்கிக் கொள்ள செய்வேன். யூதா குடும்பத்தாரே, இஸ்ரேல் குடும்பத்தாரே, வேற்றினத்தாரிடையே நீங்கள் ஒரு சாபச் சொல்லாய் இருந்தீர்கள். இப்பொழுதே நான் உங்களை மீட்டருள்வேன். நீங்களும் ஓர் ஆசிமொழி ஆவீர்கள். அஞ்சாதீர்கள். உங்கள் கைகள் வலிமை பெறட்டும். ஆகவே படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: உங்கள் மூதாதையர் என்னை சினமடைய செய்த போது நான் கருணை காட்டாது உங்களுக்கு தீங்கு செய்ய திட்டமிட்டேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். அவ்வாறே இந்நாள்களில் மீண்டும் எருசலேமுக்கும் யூதாவின் குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய திட்டமிட்டுள்ளேன். ஆகையால் அஞ்சாதீர்கள். நீங்கள் கடைபிடித்து ஒழுக வேண்டியவை இவையே. ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். உங்கள் நகர வாயில்களில் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பு நீதியாகவும் நல்லுறவுக்கு வழிகோலுவதாகவும் இருக்கட்டும். ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் தீமை செய்ய மனத்தாலும் நினைக்க வேண்டாம். பொய்யான இடுவதை விரும்பாதீர்கள். ஏனெனில் இவற்றையெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். படைகளின் ஆண்டவரது வாக்கு எனக்கு மீண்டும் அருளப்பட்டது. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: நான்காம் மாதத்தின் நோன்பும், ஐந்தாம் மாதத்தின் நோன்பும், ஏழாம் மாதத்தின் நோன்பும், பத்தாம் மாதத்தின் நோன்பும் யூதா குடும்பத்தாருக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் நிறைந்த மாபெரும் திருவிழா நாள்களாக மாறிவிடும். ஆதலால் வாய்மையையும் நல்லுறவையும் நாடுங்கள். படைகளின் ஆண்டவர் கூறுகிறார்: மக்களினங்களும் பல நகர்களில் குடியிருப்போரும் கூட வருவார்கள். ஒரு நகரில் குடியிருப்போர்
மற்றொரு நகரனிடம் சென்று நாம் ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம். வாருங்கள், நாங்களும் வருகிறோம் என்று சொல்வார்கள். மக்களினங்கள் பலவும் வலிமை வாய்ந்த வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. அந்நாள்களில் ஒவ்வொரு மொழி பேசும் வேற்றினத்தாரிலும் 10 பேர் மேலாடையை பற்றி கொண்டு கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்று நாங்கள் கேள்விப்பட்டதால் நாங்களும் உங்களோடு வருகிறோம் என்பார்கள். இறைவனின் ஆசீர் பெற முன்வருவோம். எசேயாவின் புத்தகம் 46 அதிகாரம் 4 இறைவார்த்தை. உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே உங்களை விடுவிப்பேன் என்று சொன்ன கடவுள் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.